Question number 2, exercise 10.4. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா dy by dx கண்டுபிடிக்கணும். சோ dy by dx கண்டுபிடிக்கிறது இத நாம u னு வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து y equal to இது u, இது வந்து v அப்படினு வெச்சோம்னா dy by dx equal to du by dx plus dv by dx. இந்த டினாமினேட்டர் பார்த்தினா எல்லாமே வந்து dx அப்படிங்கிறது இருக்கும். இங்க வந்து டிஃபரன்ஷியேட் எல்லாமே டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் ஸ்டெப் வந்து லாங்கா வரப்போகுது. இது கூட நம்ம ஃபைனலா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, இது அடுத்ததான். இப்போ u equal to x பவர் log x அப்படின்னு அப்போ du by dx இங்க x இருக்கிறதுனால du by dx. பிஃபோர் தட் யூ ஹேவ் டு டேக் log on both sides. டேக் log on both sides. இது ஒவ்வொரு டைமும் நான் எழுதுற இருபுறமும் மடக்கை இருக்க, இருபுறமும் மடக்கை இருக்க. இது நான் ஒவ்வொரு டைமும் நான் எழுதுற ஜஸ்ட் வந்து சொல்ற, நீங்க அதை நோட் பண்ணிக்கிட்டா போதும். அப்ப இங்க என்ன log u, log u equal to log x log x. அப்ப இந்த பவர் வந்து இங்க எடுத்துக்கு வந்துடும் log x into log x. இந்த இது மட்டும் அப்படியே இந்த கழிச்சுக்கு வந்துடும் log x whole square. இப்ப இந்த இடத்துல என்ன கிடைச்சிருச்சு log u, because log m power n equal to n into log m. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம கொண்டு வரோம். இப்ப வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப என்ன வரும், இது 1 by u into du by dx. many times I told this. இந்த 2 எங்க வரும், சைடுல வரும் இல்லையா. 2 into log x into d by dx of inner function. இங்க நான் எவ்வளவு டைம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இன்னர் ஃபங்க்ஷன். இங்க log x, இந்த 2 into log x எப்படி வருது அப்படின்னா ஃபார்முலா n into x power n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இது வந்து கொண்டு வரும். ஏன்னா இந்த மாதிரி பவர் ஃபார்ம் வந்தாவே இது அலைட்டிங் 2x 2 minus 1. So this is equal to 2 log x into log x node differentiation 1 by x. இந்த u எங்க கொண்டு வரல, ஆன்சர்ல இந்த பக்கம் கொண்டு வந்துடல. So that you can write x du by dx. இது கொஞ்சம் ஒரு ஓர்மா எழுதிக்கலாம், ஏன்னா இது நமக்கு வேணும். அதனால இந்த du by dx equal to what, இந்த u வந்து இந்த பக்கம் வந்துடும். So 2 log x by x. இப்போ u வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், du by dx equal to u நம்ம என்ன வச்சிருந்தோம், x log x அப்படின்னு வச்சிருந்தோம். x log x bracket 2 log x by x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இப்போ இது எல்லாமே அடிச்சுட்டு அடுத்து நம்ம பீன்னு வச்சிருந்தோம்லையே அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு டி பை டி கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து வி ஈக்குவல் டு லாக் எஸ் ஹோல் பவர் எஸ். இதுக்கும் இருபுறமும் மடக்கை எடுக்க. ஸோ லாக் வி ஈக்குவல் டு, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், லாக் ஆஃப் லாக் எஸ் ஹோல் பவர் எஸ் இருக்கு. எப்பவுமே இந்த எஸ் எங்க வந்துடும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துடும் இல்லையா, இந்த இடத்துல வந்துடும். ஸோ எஸ் இன்ட்டு டோன்ட் சிங்கர் இங்க வந்து நினைக்கிறத இது வந்து இந்த இடத்துல வந்துடும். எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் இந்த பிராக்கெட் வந்து கரெக்டாக போட்டுடும். ஸோ இது இது இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, லாக் வி அப்படின்றது இல்லையா. ஸோ தட் இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். எஸ்ஐ பொறுத்து, எஸ்ஐ பொறுத்து வகைப்படுத்த, எஸ்ஐ பொறுத்து வகைப்படுத்த.
எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறோம், ஒன் பை வி இன்ட்டு டிவி பை டிஎஸ் லாக்னோட டிஃபரன்ஸ் இருக்குது ஒன் பை எக்ஸ். பட் வி வர்றதுனால இங்கு டிவி பை டிஎஸ் எல்லாமே சொல்லிட்டு நம்ம அப்படி. இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு, இது ஒன்று இருக்கு இல்லையா, யூவி மெத்தட் தட் இஸ் ப்ராடக்ட் பெருக்கல் விதி, ப்ராடக்ட் ரூட் என்ன வரும் பெருக்கல் விதி. இந்த வீடியோ சாரி லெட்டர்ஸ் ஃபுல்லாக 1 to 18 இருக்கும் மொத்தம், இதுக்குள்ளே இதே ரூட்ஸ் தான் வரும். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் எழுதுறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன், இதை மட்டும் எழுதுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு இந்த முன்னாங்க எக்ஸ்ல இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இதை எழுதிட்டு ஈக்குவல்ட்டு எக்ஸ் இன்ட்டு. இப்போ இது ஓலா பொதுவாக லாஸ்ட்னா என்ன எழுதுவோம், நம்ம இமீடியட்டாக 1/x எழுதுவோம். அப்போ டி ஆஃப் லாக் ஆஃப் லாக் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது வந்து டி ஆஃப் லாக் எக்ஸ், டி ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. டி ஆஃப் லாக் ஆஃப் லாக் எக்ஸுங்கிற இடத்துல இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது இருக்கிறதுனால அப்படியே எழுதி இன்டர் இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் இதான் இன்னர், இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் இன்னர் ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் இன்னர் ஃபங்க்ஷனை வகைப்படுத்துகிறோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ள அந்த அடைப்புக்குள்ள இருக்கிறத வகைப்படுத்தணும், அந்த அடைப்புக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து திரும்பவும் வகைப்படுத்தணும். இது புரிஞ்சுதான் டிஃப்ரென்சியேஷன் ஈஸி. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த அடைப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடைப்புக்குள் என்ன வருதோ அதை நம்ம என்ன பண்ணணும் வகைப்படுத்துல, இதை புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 1/log இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் அங்கே நான் எழுதியிருக்கேன். ஏன் இருக்கேன் இன்டர் 1/x, இந்த 1/x ஏன் வருது அப்படிங்கிறதுல சொல்லியாச்சு. ப்ளஸ் log ஆஃப் log a dx உடைய டிஃபரன்ஷியேஷன் ஜீரோ, இந்த எக்ஸ் எக்ஸ் என்ன இடம் கேன்சல் ஆயிடும். இங்கே எக்ஸில் 1/v இங்கே டிவி பை டிஎக்ஸ் இல்லையா, இந்த வி எங்கே கொண்டு போயிடலாம் மேலே கொண்டு போயிடலாம் லாங்காக வரும். இதை நான் அனுப்பிச்சிருக்கேன். டிவை பை டிவி ஈக்குவல் டு வி பிராக்கெட் வாட் இஸ் யூ 1/log ப்ளஸ் லாக் ஆஃப் லாக் எஸ் இல்லையா. ஸோ இப்போ டிவை பை டிவி ஈக்குவல் டு இந்த வீக்கு சப்ஸ்டிட் பண்ணி வி நம்ம என்ன எடுத்துக்கலாம் லாக் எஸ் ஹோல் பவர் எஸ் ப்ராக்கெட் 1/log எஸ் தென் லாக் ஆஃப் லாக் எஸ் ஓகேவா. இப்போ நம்ம டிவை பை டிவி இது கண்டுபிடிச்சோம். அடுத்தது இங்கே வச்சுருக்கோம் டிவி பை டிஎக்ஸ் இதுவும் கண்டுபிடிச்சோம். இங்கே ஒய் இல்லை டிவி பை டிஎக்ஸ், டிவி பை டிஎக்ஸ். இப்போ டிவை பை டிஎக்ஸ்க்கு ரெண்டுக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறோம். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டிவி பை டிவிங் எழுதிட முடியாது டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இதை வந்து நம்ம என்ன எழுதிருந்தோம் இதை யூ இந்த வி அப்படி எழுதிருந்தோம். ஸோ டியூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிவி பை டிஎக்ஸ் டேக்கன் சப்ஸ்டிட்யூட் எக்ஸு லாக் எஸ் ப்ராக்கெட் 2log எஸ் பை எக்ஸ் தென் ப்ளஸ் இது இங்கே என்ன வரும் லாக் எஸ் ஹோல் பவர் எஸ் ப்ராக்கெட் 1/log எஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் லாக் எஸ். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து கொஞ்சம் ஸ்டெப் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். இதை மட்டும் நல்லா நுணுக்கமாக தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா சம் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. இது வெல்ஃபேர் ஆன்சர் போட்டு
x log x, 2 log x, x, then log x power x, 1 by x log of log x. Okay, thank you. This is the right.